உறவுகள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் ரட்சிக்கிறமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சியுடைய இந்த நாளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய கடைசிகால செய்தியிலே, அதாவது தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் அவருடைய செய்தியை விசுவாசிக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக தமிழ் தெரிந்த கடைசிகால செய்தியில் இருக்கிறதானே கிறிஸ்துவின் மனவாட்டிகளுக்காக இந்த நாட்களுக்குரிய செய்தி விசுவாசத்திலே அறிய வேண்டும் என்று துடிப்போடு கூட இருக்கிறதானே அருமையான விசுவாசிகளுக்காக இந்த ஒரு அறிவிப்பை இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற அதாவது அக்டோபர் மாதம் 2022 செவ்வாய் புதன் 4ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த 2 நாட்களிலும் கோவை பட்டணத்தில் கோயம்புத்தூரில் காரூண்யா பகுதியிலே கடைசிகால செய்தி கூட்டம் என்று உங்களுக்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த கடைசிகால செய்தி கூட்டத்தில் 2 நாள் செமினார். அந்த 2 நாள் செமினாரில் 7 முத்திரைகளின் வெளிப்பாட்டிலே 7வது முத்திரையின் ரகசியம், அதை தலைப்பாக்க கொண்டு 2 நாட்கள் செய்தி கொடுக்கப்படுகிறது. 7வது முத்திரையின் ரகசியம், இந்த 7வது முத்திரையின் ரகசியத்தை குறித்து நம்முடைய கடைசிகால செய்தி அதாவது தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமுடைய செய்தியில் இருக்கிறதானே விசுவாச சகோதர சகோதரிகளுக்கு ஊழியக்காரர்களுக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஒருவர் 7வது முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார், ஒருத்தர் 7வது முத்திரை உடைக்கப்படவில்லை என்று சொல்கிறார், ஒருவர் 7வது முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது ஆனால் திறக்கப்படவில்லை என்று சொல்கிறார், ஒருவர் திறக்கப்பட்டு விட்டது ஆனால் வெளிப்படுத்தப்படவில்லை என்று சொல்கிறார், மற்றொருவர் 7வது முத்திரை உடைக்கப்பட்டு திறக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்கிறார், ஒருவர் சொல்கிறார் 7வது முத்திரை உடைக்கப்பட்டு விட்டதனாலே திறக்கப்பட்டு விட்டதனாலே வெளிப்படுத்தப்பட்டு விட்டதனாலே நமக்கு சபை கூடுதல் அவசியம் இல்லை, ஞானஸ்தானம் அவசியம் இல்லை என்று சொல்கிறார், ஒருவர் சொல்கிறார் இன்னும் நமக்கு 7வது முத்திரையே வெளிப்படுத்தப்படலை ஆகவே சபை கூடுதல் அவசியம் என்று சொல்கிறார், மற்றொருவர் சொல்கிறார் 7வது முத்திரை வெளிப்படுத்தப்பட்டு விட்டது ஆகவே எடுத்துக்கொள்ளப்படுதலே நடந்து விட்டது என்று சொல்கிறார், நம் மனமாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்து விட்டது என்று சொல்கிறார், மற்றொருவர் சொல்கிறார் 7வது முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் சொன்னீங்கனாக்க எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்திருக்கணுமே அப்படின்றாங்க. ஒரு சொல்கிறார் 7வது முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது, வெளிப்படுத்தப்பட்டு திறக்கப்பட்டு விட்டது, ஆனால் ரகசிய வருகை என்பது ப்ராசஸிங் இருக்குது, ரகசிய வருகையுடைய முடிவில் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் என்று சொல்கிறார். ஒருவர் சொல்கிறார் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடப்பதற்கு முன்னதாக 7வது முத்திரையின் ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டு மனவாட்டிக்கு புதிய நாமம், ஆண்டவருடைய புதிய நாமம் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே என்று கேட்குறாங்க. ஒருவர் சொல்கிறார் புதிய நாமம் வெளிப்பட்டு விட்டது அப்படிங்கிறார், ஒருவர் சொல்கிறார் 7வது முத்திரை வெளிப்படுத்தப்பட்டு விட்டது, சேம் டைம் புதிய நாமம் என்ன வெளிப்படலை அப்படின்றாங்க. இப்படி 7வது முத்திரை குறித்தான பல தர்க்கங்கள் உண்டு. 7வது முத்திரை உடைக்கப்பட்டது தான் அரை மணி நேரம் அமைதல், அந்த அரை மணி நேரம் அமைதல் தான் சாபிலோ கான்யன்ல மேகஸ்தம்பத்தில் வெளிப்பட்டது என்று சொல்கிறார், மற்றொரு சொல்கிறார் மேகஸ்தம்பம் வந்ததுக்கும் அரை மணி நேரம் அமைதலுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் இந்த 7வது முத்திரை உடைக்கப்படுவதற்கும் சம்பந்தமே இல்லை, அது ஒரு தற்காலிகமாக அது வந்தது, அது வந்து இதுக்கும் அதற்கும் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஒருவர் சொல்கிறார் மேகஸ்தம்பம் வந்தது தான் பெலமல்ல தூதனுடைய வருகை, வெளிப்படுத்தும் விசேஷம் 10ஆம் அதிகாரம் அதில் தான் நிறைவேறுகிறதுன்னு சொல்கிறார், மற்றொரு சொல்கிறார் பலமலத்தூதனுடைய வருகை என்பதை ஒட்டுக்கொள்கிறோம் அது மேகஸ்தம்பத்தில் வந்தது என்று நாங்கள் சொல்லவில்லை, பலமலத்தூடைய வருகை 7வது முத்திரையை திறந்து கொடுத்தது என்பது நாங்கள் விசுவாசிக்கவில்லை என்று சொல்கிறார். இப்படி நிறைய கருத்துக்கள் உண்டு, கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆகவே இதற்கெல்லாம் ஒரு ஏற்குறைய 20 கேள்விகளை நாங்கள் தயாரித்து நிறைய கடைசிகால செய்தி மத்தியிலே கடந்த வருஷங்களிலே கடந்த 30 ஆண்டுகளாக இந்த ஊழிய பாதையில நாங்கள் பிரயாணம் செய்திருக்கிறோம். இந்த கடைசிகால செய்தி ஊழியர்கள் மத்தியிலே எப்படியெல்லாம் கருத்து வேறுபாடுகள் உண்டு, 7வது முத்திரை குறித்ததான கருத்து வேறுபாடுகள் என்ன என்பதை குறித்து ஏறக்குறைய சுருக்கமாக 20 கேள்விகள் மட்டும் தயாரித்திருக்கிறோம். அந்த 20 கேள்விகளில் ஏறக்குறைய 7வது முத்திரையின் ரகசியங்கள் எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டுவிடும். அதாவது ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டது தான், அந்த வெளிப்படுத்தப்பட்டதான காரியங்களை ஜனங்களுக்கு அது எப்படி 7வது முத்திரை உடைக்கப்பட்டதா படவில்லையா, திறக்கப்பட்டதா திறக்கப்படவில்லையா, புதிய நாம வெளிப்படுத்தப்பட்டதா படவில்லையா, எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏன் நடக்கவில்லை, எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்பொழுது நடக்கும், ரகசிய வருகைக்கும் இந்த 7வது முத்திரைக்கு என்ன சம்பந்தம், அரை மணி நேரம் அமைதலுக்கும் 7வது முத்திரைக்கு என்ன சம்பந்தம், இந்த காரியங்களையெல்லாம் இந்த 2 நாள் செமினார் கூட்டத்தில் 4 ஊழியக்காரர்கள் பேச இருக்கிறோம். திருநெல்வேலி பகுதியில் பாஸ்டர் ஸ்டீபன் அவர்கள் திருநெல்வேலி பகுதியிலிருந்து வந்து
இந்த கோயம்புத்தூர்ல இந்த செமினார் கூட்டத்தில் ஒரு செய்தி கொடுக்கிறார். அடுத்ததாக நீலகிரி பகுதியிலே பிரதர் ராய் மேத்யூ, அவர் நீலகிரி பகுதியிலிருந்து கடந்து வந்து கோயம்புத்தூர் நடக்கிற இந்த செமினாரிலே ஒரு செய்தி கொடுக்கிறார். அதே போல திருப்பூர் பகுதியில் இருக்கிறதானே பாஸ்டர் யேசுராஜ், அவர் திருப்பூர் பகுதியிலிருந்து கடந்து வந்து கோயம்புத்தூர் நடக்கிற இந்த கடைசிகால செய்தி கூட்டத்தில் இந்த செமினாரில் ஒரு செய்தி கொடுக்கிறார். இவர்களோடு கூட நானும் ஒரு செய்தி கொடுக்கிறேன். இந்த நான்கு தேவ செய்திகளும் ஏழு முத்திரைகளினுடைய ரகசியத்தை தீர்க்கதரிசி எப்படி கொண்டு வந்தார், தீர்க்கதரிசி மூலமாக எப்படி நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்பதை வேதத்தின் மூலமாகவும் செய்தி குறிப்புகளின் மூலமாக நாங்கள் விளக்க இருக்கிறோம். ஆகிய ஒரு அருமையான தருணமாக இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் வருகிற 20ஆம் தேதிக்குள்ளே வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஃபோன் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்து வைத்திருப்போம். நீங்கள் தங்குவதற்கும் நீங்கள் ஏறக்குறைய 2 நாட்கள் உங்களுக்கு உணவு போன்றவை கட்டணம் இல்லாமல் நீங்கள் வரலாம். உங்களுக்கு தங்குவதற்கு காரண்யா கெஸ்ட் ஹவுஸில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். காரண்யா கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் தங்கி கொள்ளலாம். உங்களுக்கு 3 வேளையும் 2 நாட்கள் உணவுகள் கொடுக்கப்படும். கூட்டமானது காரண்யா பகுதியிலே அகப்பே ஆராதனை மையம் என்கிற அந்த மீட்டிங் ஹாலில் 2 நாள் செமினார் நடக்க இருக்கிறது. இதற்குரியதான விளம்பர போஸ்ட்டுகளை நீங்கள் இந்த யூடியூப்பில் இந்த செய்தி முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம். இந்த அறிவிப்பு முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம். அதில் அட்ரஸ், டைம், யாரெல்லாம் பேசுகிறாங்க, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, என்ன காரியங்கள், என்ன தலைப்பில் பேசுகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நீங்கள் தேவ ஆசீர்வாதம் பெரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு சிறு அறிக்கை என்னவென்றால், இந்த ஏழாவது முத்திரை குறித்ததான தர்க்கங்கள் நாங்கள் எத்தனையோ செய்திகளில் இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் பேசியிருக்கிறோம். அடியானுடைய தண்டர் மினிஸ்ட்ரி சேனலில் ஏற்படிப்பட்டதான ஏழாவது முத்திரையின் ரகசியங்களை குறித்து நிறையா பேசியிருக்கிறேன். அதே போல் ராய் மேத்யூ பேசியிருக்கிறார், அவருடைய ஒவ்வொரு கூட்டங்களையும் அதை பேசியிருக்கிறார். பாஸ்டர் ஸ்டீபன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க, பாஸ்டர் யேசுராஜ் அவர்களும் பேசியிருக்கிறார். இந்த செய்திக்கு விரோதமான காரியங்கள் உங்களுக்குள் மத்தியில் இருக்குமானால், ஏழாவது முத்திரையை குறித்ததான காரியங்கள், ஒருவேளை ஏழாவது முத்திரை உடைக்கப்படவில்லை, ஏழாவது முத்திரையை திறந்து கொடுப்பதற்கு இன்னொரு தூதன் வர வேண்டும், ஏழாவது முத்திரை உடைக்கப்பட்டதுனால எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்துவிட்டது, நாம் இப்பொழுது 1000 வருடம் சாட்சியில் இருக்கிறோம், அல்லது நாம் இப்பொழுது உபத்திர காலத்தில் இருக்கிறோம், ஏழாவது முத்திரையை உடைப்பதற்கு இனி ஒரு தூதன் வர வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது ஏழாவது முத்திரையை உடைப்பதற்கு இன்னொரு தூதன் அல்லது தீர்க்கதரிசி வர வேண்டும் அப்படிங்கிற அந்த காரியம் ஏதாவது நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக நேரம் ஒதுக்கப்படும். நீங்கள் மேலில் ஏறி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். எங்களுடைய உபதேசங்கள், நாங்கள் 4 பேரும் பேசுகிற உபதேசங்கள் தவறு, நாங்கள் சொல்கிறதான் சரி அப்படின்னு நீங்கள் நிரூபிக்க விரும்பினால் நீங்கள் தாராளமாக இந்த 2 நாள் செமினாரில் வரலாம். உங்களுக்காக நேரத்தை நாங்கள் ஒதுக்கி கொடுப்போம், மேடையில் நீங்கள் பேசலாம். ஆகவே நீங்கள் வெளியே இருந்து கொண்டு வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில், இந்த யூடியூப் செய்தி சேனலில் நாங்கள் செய்தி கொடுக்கும்போது கமெண்ட் பாக்ஸில் கிண்டல் அடித்து அல்லது ஏதோ ஒரு கமெண்ட் கொடுத்து இதெல்லாம் தவறு என்று ஒரு வார்த்தையில் நீங்கள் 2-3 வரியில் நீங்கள் சொல்வதை காட்டிலும் நீங்கள் நேரடியாக வந்து ஒரு டிபேட் பண்ணலாம், அல்லது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வைக்கலாம். அதை நாங்கள் யூடியூப் மூலமாக ஒளிபரப்போம். மக்கள், நம்ம கடைசி கால செய்தி விசுவாசிகள் பல இடங்களில் இருக்கிறவங்க கேட்பாங்க. நீங்கள் பேசுகிறது அப்படியே எடிட் பண்ணாமல் நாங்கள் போடுவோம். ஒரு சின்ன பாயிண்ட் கூட நாங்கள் எடிட் பண்ண மாட்டோம். அதே போல் நீங்களும் கூட அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆகவே இந்த ஏழாவது முத்திரை ரகசியத்தை குறித்து நாங்கள் பேசுகிற உபதேசங்களுக்கு எதிராக இவர்கள் தவறாக பேசுகிறாங்க, ராஜா பிரதர் பேசுகிற உபதேசம் தவறானது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோன்றுமானால் நீங்கள் தாராளமாக வந்து மக்கள் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில் நீங்கள் பேசலாம், அதை குறித்து விவாதிக்கலாம். அதை குறித்து நாங்கள் ஒளிப்பதிவு செய்து யூடியூப்பில் போடும்போது அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே கர்த்தர்தாமே, ஒன்று இந்த செய்தியை கேட்பதற்காக உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு அழைக்கிறோம், விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும். அடுத்தபடியாக இதை குறித்து விவாதம் பண்ணுவான் வேண்டும் என்று சொன்னாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அழைக்கிறோம். உங்களுக்குரிய கனமும் மரியாதையும் செலுத்தப்படும். மாத்திரமல்ல, இந்த கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதற்குரிய பொருளாதாரங்கள், இதற்குரிய சமுதாய சூழ்நிலைகள், இயற்கையின் சூழ்நிலைகள், இதற்குரிய சரீரம் விலகினங்கள் எல்லாம் தேவன் தாமே எல்லாவற்றையும் நமக்கு பாசிட்டிவாக, நமக்கு சாதகமாக அமைத்து கொடுக்கும்படியாக
வரக்கூடிய ஊழியர்களும் விசுவாசிகளும் பாதுகாப்பாய் வரும்படியாக கத்ராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கத்ராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு வாழ்த்துக்களை கொடுத்து இந்த கூட்டத்திற்கு இந்த செமினார் கூட்டத்துக்கு நீங்கள் நீங்கள் வந்து பங்கேற்கும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழைப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமதங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் ஸ்டீபன், பிரதர் மேத்யூ ராய், பாஸ்டர் இயேசுராஜ், இவருடைய செய்திகளை வந்து நீங்கள் 4ஆம் தேதி 5ஆம் தேதி நாங்கள் லைவ்லேயே போடுவோம், யூடியூப்லேயே ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், நீங்கள் அதை லைவில் பார்த்துக்கலாம். நான் பேசுகிற செய்தி மீட்டிங் முடிஞ்சு செமினார் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து நம்முடைய சேனல் தண்டர் மினிஸ்ட்ரி சேனலில் நீங்கள் அதை பார்க்கலாம். மீண்டுமா சொல்கிறேன், பாஸ்டர் ஸ்டீபன், பாஸ்டர் இயேசுராஜ், பாஸ்டர் ராய் மேத்யூ இவங்களுடைய செய்தியை வந்து நீங்கள் லைவாக நீங்கள் அன்றைக்கே பார்க்கலாம், 4ஆம் தேதி 5ஆம் தேதி யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்கலாம் அல்லது ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், நேரடியாக ஒளிபரப்பு பண்ணுவோம். நான் பேசுகிற அந்த செய்தியை செமினார் முடிந்ததுக்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சு நம்முடைய சேனல் தண்டர் மினிஸ்ட்ரி சேனலில் அதை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் பார்க்கலாம். விசேஷம் இது என்னன்னாக்கே, இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அருமையான நகரம். ஏற்கனவே கோயம்புத்தூர் ரொம்ப இயற்கையான ஒரு நகரம், ஒரு பக்கம் சிட்டி தொழில் நகரம் மான்செஸ்டர், மற்றொரு பக்கம் இயற்கையான சூழ்நிலை நேர்ந்த ஒரு அருமையான இடம். இப்போ நம்ம அந்த செமினார் நடத்துகிறதான அந்த இடம் கார்முனியா பகுதி, இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அருமையான இடம், ரொம்ப கிளைமேட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். கூட்டம் முடிஞ்சது பிறகு 2ஆம் நாள் கூட்டம் ஹாஃப் டே தான் இருக்கும், அதுக்கு பிறகு நீங்கள் சுற்றி பார்க்கலாம். காலனியாவுக்குள்ளே பெத்தஸ்தாவுக்குள்ளே நீங்கள் போகலாம், பெத்தஸ்தா ஜெப மையம் அங்கே இருக்குது, ஜெப மையம், அதில் போயிட்டு நீங்கள் அந்த ஜீசஸ் கால்ஸுடைய காரியங்கள் அங்கே வச்சிருக்கிறது, அந்த அருமையான கார்டன்ஸ், அந்த பெத்தஸ்தா குளம், அங்கே அந்த ப்ரேயர் சென்டர், அந்த டோம், அந்த கோபுரம், ஜெப கோபுரம், இதெல்லாம் பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். குழந்தை குட்டிகளோடு வந்தீங்கனாக்கே பார்க்கெல்லாம் இருக்குது, அங்கே விளையாடலாம். இதுபோக அங்கே கோவை குற்றாலம் இருக்குது, சிறுவாணி இருக்குது, கொஞ்சம் தூரம் அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் நம்ம போனோம் அப்படின்னாக்க கோவை குற்றாலம், சுவாடிவயல், சிறுவாணி இங்கெல்லாம் இருக்குது, ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலமாக இருக்கும். ஆகவே நீங்கள் செய்தி கேட்பது மட்டுமல்ல ஒரு சுற்றுலா மாதிரியும் வந்த மாதிரியும் இருக்கும். ஆகவே இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ஒருவேளை கூட்டத்துக்கு வர முடியாதவங்க நீங்கள் நம்மளுடைய தண்டர் மினிஸ்டர் சேனலில் செய்தியை கேட்கலாம். 4ஆம் தேதி 5ஆம் தேதி நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, வெளிநாட்டுக்காரரு, வெளியூருக்காரரு, வர முடியாதவங்க, வரணும்னு ஆசை இருக்குது ஆனால் வர முடியாத சூழ்நிலை, அல்லது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், லீவு கிடைக்காமல் இருக்கலாம், பண பிரச்சனை இருக்கலாம், அல்லது குடும்ப சூழ்நிலை ஏதாவது இருக்கலாம், வர முடியாது. ஆகவே நீங்கள் இருந்த இடத்துலையே லைவாக நீங்கள் பார்க்கலாம், அல்லது நம்முடைய செய்தியை தண்டர் மினிஸ்ட்ரி சேனலில் நீங்கள் வழக்கம் போல் அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வர முடியலைனாலும் நீங்கள் வந்தாலும் இந்த ஊழியங்களுக்காக உங்களுடைய ஒத்துழைப்புனாக்க நல்ல எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் இன்னும் வல்லமையாக செய்யும்படியாங்க. தேவனுடைய வார்த்தை இந்த காலத்துக்குரிய செய்தியானது உறுதிப்படுத்தப்படும்படியாங்க. வேதத்துடைய ரகசியங்கள் தீர்க்கதரிசி நமக்கு நிறைய கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதையெல்லாம் எல்லா ஜனங்களுக்கும் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படணும். ஆகவே நம்மளால் நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும், ஜீவன் இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச காரியத்தை செய்வோம். எத்தனையோ எதிர்ப்புகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், எத்தனையோ கமெண்ட்ஸ் எல்லாம் வரத்தான் செய்யும். அதை எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு அந்த ஊழியத்தை செய்வதில் நம் கண்ணும் கருத்துமாக இருக்கும். கர்த்தருக்காக கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிப்பதில் நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். ஆகவே இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட்.